கள்ளுக்கழிகளை மீண்டும் திறப்பது சாத்தியமா என்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவிகே செல்லுங்குவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மதுவின் விலை அதிகமாக இருப்பதால் ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயம் பக்கம் தங்களது கவனத்தை திருப்புகின்றனர். ஏழை மக்கள் டாஸ்மாக் கடையில் மதுவை வாங்கி சாப்பிடுவது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றனர். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது, கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியும், விவசாயத்துக்கும் அது பயன். ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பதை தமிழக அரசு பரிசீலிக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.